வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், ரெட் கேபேஜ் பொரியல். ரெட் கேபேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, முக்கியமாக விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபைபர், இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இப்போ நான் இன்றைக்கி பாதி ரெட் கேபேஜ் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். வெள்ளை முட்டைக்கோஸை விட இந்த சிகப்பு முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா 4 மடங்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது கிடைச்சா மறக்காமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ இது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா 2 கூட சேர்த்துக்கோங்க. 1/4 பல் பூண்டு. இதை மிக்ஸியில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது கேபேஜ் எல்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரியல் எல்லா வகையான சாதத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான். நம்ம சேர்த்துருக்க அந்த சீரகம், பூண்டு, தேங்காய், இது எல்லாமே இந்த பொரியலுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.